டிரைவர் வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா. சாமி. யாரு சாமி? இங்க வெங்கடகிருஷ்ண வீடு. அது இதுதான் வெங்கடகிருஷ்ண வீடு. அப்பாடா சார், நீங்க வெங்கடகிருஷ்ணனோட ஃபாதரா? வெங்கடகிருஷ்ணனோட ஃபாதர். நான் அவருடைய சன். இவரே ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இருக்காரு. இவரோட ஃபாதருக்கு ஒர்க்கா? என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். என் பேர் ஜோசப். இத சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க? என்ன இத சொல்றதுக்கு அரேபியால இருந்தா வருவாங்க? அது உங்க சௌரியம். மெட்ராஸ்ல நான் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வர்க் பண்றேன். ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்? அந்த வெங்கடேஷன் ஃபோர்பிகேட் சாலரி. எஸ், வேற யாரும் இல்ல, என் தங்க பையன் மருமே. ஐயோ, நான் அவரை பார்க்கணுமே. ஏய், என்னையா சார்? உங்களல உங்களல டேய் டேய். யாரு உங்களல? இல்ல சார், டேய்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. என்னப்பா? ஐயோ, யாரு? வெங்கடகிருஷ்ண சாமி, என்ன காப்பாத்துங்க. ஆள விடுங்கோ, எழுந்திருங்கோ. இது வெங்கடகிருஷ்ண இல்ல, பின்ன என் பையன் பட்டாபிராமன். நான் செல்லமா பட்டாபின்னு கூப்பிடுவேன், நீ கொட்டாபின்னு கூப்பிடு. வெங்கடகிருஷ்ணன் எங்க? அதோ வெங்கடகிருஷ்ணன் சாமி. வெங்கடகிருஷ்ண சாமி, என்ன காப்பாத்துங்கோ. வெங்கடகிருஷ்ண சாமி, என்ன காப்பாத்துங்கோ. இந்த பாருங்க, டேய் பட்டா, யாரா அது? வந்ததுல இருந்து இப்படிதான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் காலையும் உழுந்துட்டு இருக்கான். என்ன வேணும் சொல்லுங்க. சாருக்கு இதான் முத முதல்ல கிடைச்ச வேலையா? ஆமா. வேணாம் சார், முத வேலையே கடைசி வேலையா ஆயிடு போகுது சார். என்ன வேணாங்கிற சார், அந்த வேலையில சேராதீங்க சார், பிளீஸ் சார். ஏ ஐயோ, அது உங்களை மாதிரி யாருக்கு செய்யற வேலை இல்ல சார். ஐயோ, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். என்னத்தை நான் புரியும்படியா சொல்றது? மோர் குழம்பு வெண்டைக்காய் சாப்பிட்டு சும்மா தள தளன்னு தக்காளி மாதிரி வச்சிருக்காரு உடம்ப. வியட்நாம் காலனிக்கு வேலைக்கு வந்தீரு, அங்கங்க ஓட்ட போட்டு ஜூஸா உறிஞ்சிருவா. வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனி அப்படின்னா அது நீங்க வேலை பாக்குற இடம். அப்போ ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி? அது உங்களுக்கு வேலை கொடுத்த இடம். நீங்க வேலை பார்க்க போற இடம் எட்டாம் காலனி. உங்களுக்கு ராவத்ரா தெரியுமா? தெரியாது. ஐயோ, அவன் அவசரத்துக்கு பிளேடு கிடைக்கலன்னா அருவாமணிலே சேவிங் பண்ணிக்குவானே. கோட்டர் கோவிந்தன் தெரியுமா உங்களுக்கு? அவன் தண்ணி அடிச்சானா கிக்கு நமக்கு வரும். போதிலே போடு போடு போட்டு நிமித்துருவான். அட்லீஸ்ட் மைல் ராவனே. கோவிந்தாமி, முன்சாமி, பிச்சுவா பக்கரி, எட்டவாள் தகுடு, தட்டவாள் தகுடு, பட்டவாள் பகுடு, யாரையுமே தெரியாதா? இவெல்லாம் தலைக்கு அஞ்சு குறை பண்ணிட்டு வெயிட்டாம் காலிலே சுத்திட்டுறான். அந்த கும்பல காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணத கம்பெனி உம்மை செலக்ட் பண்ணி இருக்கு. உம்ம பலியாட அனுப்புறா. அவளை காலி பண்ண நினைச்சீர், நீர் காலி ஆகிடுவீர். கோயில் சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்னப்பின இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம். ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரு, உம்ம குளோஸே பண்ணிடுவா. வேண்டாஜிரே, நீர் வேலைக்கு சேர்ந்தா நானும் அசிஸ்டண்டா வரணும். நீர் பலியாட ஆனா இலவச இணைப்பா நானும் பலியாகணும். நான் குடும்பஸ்த, மூணு பொண்டாட்டி ஒரு புள்ள. ஐயோ, தப்பு தப்பா வருதே. ஒரு புள்ள மூணு பொண்டாட்டி, ஐயோ அதுவும் தப்பு. எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன? நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம், நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம், நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். என்னப்பா ஜோசப், வியட்நாம் காலனி வியட்நாம் காலனின்னு பயமுறுத்தின? ரொம்ப குவைட்னாம் காலனியா தெரியுது, ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு. ஐயரே, இது புயலுக்கு முன்னால் இருக்கிற அமைதி. ராவத்தூர் புயல் ஜெயில மையம் கொண்டிருக்கு. அது ரிலீஸ் ஆகி காலனிக்குள்ள வந்து கரையை கடக்கும் போதுதான் தெரியும் எத்தனை கூரை காணாம போகுது, எத்தனை வீட்டு கதவு பறந்து போகுதுன்னு. அவன் துண்ட காணும் துணியை காணும் ஓட போறான். சரி சரி, எவ்வளவு பாச்சு? 30 ரூபா கொடுங்க சார். 30 ரூபா? இங்க வரது 30 ரூபா? அதானே, மீட்டரே 20 ரூபா தான் காட்டுது. நான் எப்படி பார்த்தா 10 ரூபா தான் கொடுக்கணும், அதுவே ஜாஸ்தி. ஏண்டா, இதான மீட்டரா கிலோமீட்டரா? சரி சரி, 20 ரூபா கொடுத்துட்டு வாங்க. எனக்கு என்ன, நீ ஐயர் கூட போறங்கறியா? சரி போய்க்கோ, என்ன விடு, நான் ஆட்டோ ஓட்டிட்டு போறேன். பேசினபடி 10 ரூபா மேல போட்டு 30 ரூபா கொடுக்காம போக கூடாது சார். யாரா பேசினா? யாரா பேசினா? நீயே உன் மனசுக்குள்ள மீட்டருக்கு மேல 10 ரூபாய் நினைச்சிட்டா அதை நாங்க கொடுக்கணுமா? விடுற கையா. இப்ப பணத்தை கூட நான் வரேன். விடுற கையா. பணத்தை கூட நான் ஐயா ஐயா, என்ன காப்பாத்த ஐயா. பணத்தை கூட நான் விடுற உன்னை. விடுற அவரே. பணத்தை கூட. பணத்தை கூட. விடுற. பணத்தை கூட. டேய் விடுறடா. பணத்தை கூட நான் விடுறேன்.
கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா ஒரு வளையம் வேற, சரியான டமாரமா இருப்பான் போல இருக்கு. சாமி என்ன என்ன விட்டு போறீரு? யாருப்பா நீங்க? எதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க? அப்ப நீங்க தான் ஜானகி அம்மாவா? ஆமா, என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா? அட, அவன் செவிடன்னு எங்களுக்கு தெரியாதுமா? ஐயோ, அவன் செவிட இல்ல, மகா முரட. உங்க அதிர்ஷ்டம் நல்ல மூட்ல இருந்திருக்காரு ராவுத்தர். என்ன எந்திரிச்சிட்டீங்க? யாருன்னு சொன்னீங்க? ராவுத்தர். கர்த்தரு. கர்த்தர் இல்ல கண்ணு, ராவுத்தர். அம்மா, ஜோசப் அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா? ஏப்பா, குடிக்க தண்ணி வாங்குறதுக்காக தான் ராவுத்தர் விசாரிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்களா? போற வழியில ஏதாவது பொட்டி கடையில சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா? அம்மா கொஞ்சம் நில்லுங்க, புரோக்கர் எங்களை அனுப்பிச்சாரு. புரோக்கரா? புரோக்கர் பரமசிவம். புரோக்கர் பரமசிவமா? ஆமா, புரோக்கர் பரமசிவம். புரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்புனது? அம்மா நீங்களுமா செவிடு? இது என்ன வீட்டாம் காலனியா செவிட்டாம் காலனியா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே. ஐயோ, நீங்களா? நீங்களா? அவரே அவரே. அவர்தானா? அவர்தானா? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை நான் பேசிட்டேன். கொஞ்சம் உட்காருங்க, இத வந்துடும். அத்தாச்சி, அத்தாச்சி, கடவுள் கண்ணை திறந்துட்டான். நம்ம காயத்ரிக்கு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு. என்னத்தா சொல்ற? பையன் வந்திருக்கான். எந்த பையன்? புரோக்கர் பரமசுத்திரிட்ட சொல்லி வச்சிருந்தோம்ல, நம்ம காயத்ரிக்கு ஏத்த மாப்பிள்ளைய பாருன்னு அனுப்பி வச்சுட்டான். அப்படியா? பையன் எப்படித்தான் இருக்கான்? ஐயோ, ராஜா வாட்டா இருக்கான். நாம வாடகைக்கு தங்க போறது மாடி போஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். அம்மா வராங்க. உங்க பேரு என்னன்னு சொல்லலையே? என் பேரு ஜோசப். ஜோசப்பா? கிறிஸ்டினா? ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம பின்ன சைவ சித்தாந்த மடாதிபதியாவே இருப்பான். அவரு? அவர் பேரு வெங்கடகிருஷ்ணன், மை பாஸ். ஃப்ரெண்ட்னு சொல்ல வந்த. ஃப்ரெண்டா? வெங்கடகிருஷ்ணன். அப்படின்னா ஐயரா? சாதாரண ஐயர் இல்ல, ஐஎஸ்ஐ முத்திரகுத்துன ஐயர். ஏ இல்ல, நாங்க அசைவ பிள்ளை மாறு. புரோக்கர் சொல்லலையா? அதெல்லாம் நாங்க பாக்கல, தேவையும் இல்ல. அப்ப பரவாயில்லைங்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான். அப்ப நாங்க பாக்கலாமா? எதுக்கு நீங்க சிரமப்பட்டு போய் பாக்குறீங்க? அதுவே வரும். மாடி போசம் கீழே வருமா? கிழவி குழப்புறாளே. அஜிர வாடகை பேசிருங்க. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிக்கிறது நல்லது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐயோ, என்னங்க நீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். என்ன இல்ல, டோட்டலி கன்ஃபியூஷன். கேக்குறேன்ல சௌடா. அண்ணே, அண்ணே, ராவுத்தர் அண்ணே, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உண்மையடா? ஆமா, இவர்தான் பொண்ணு பாக்க வந்தாரு. நான் கூட வந்த ஃப்ரெண்டுங்க. எனக்கு மூணு பொண்டாட்டி ரெண்டு சம்சாரம். ஐயோ, ஒரே கன்ஃபியூஷன். உடுங்கப்பா. இல்லையா காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம். சரி அப்பா, ஒளிஞ்சான் பீட. நீங்க உட்காருங்க. வர சொல்றேன். என்னடா இது லொல்லா இருக்கு? உன்ன உள்ள ஓடிடுறாங்களே. ஏன் நான் பொண்ணு பாக்க வந்தேன்னு சொன்னேன். நான் மட்டுமா சொன்னேன்? அந்த அம்மாவும் கூட சேர்ந்து சொல்லிச்சு. ராவுத்திர கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ரீல் சுத்துச்சு. நானும் கூட சேர்ந்து சுத்துறேன். அப்படிங்கிற? அப்படிதான். அதுல என்ன டவுட்? ஜோசப், ஒருவேளை நான் நிஜமாவே பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்களோ? சொல்ல முடியாது, அப்படியே இருக்கலாம். என்னையா ஜோசப், இது பொண்ணு பார்க்கற சமாச்சாரமா தெரியுறது? நான் தான் வந்தப்ப சொன்ன, எனக்கு சந்தேகமா இருக்க. நீங்க தான் நம்புற? ஜோசப் சொல்லியா என்னன்னு? அதுக்காக வரலன்னு சொல்லியா? எதுக்காக? அதுக்காக தான் யா. அதான் அந்த அதுக்காகனா எந்த எதுக்காக வரலன்னு சொல்லியா? சரி, நீங்களே சொல்லுங்க.
சொல்லியா? கில்லாரிங்க சார், சொல்றேன். உன் பேர் என்னம்மா? காயத்ரி. காயத்ரி பேர் நல்லா இருக்குல்ல? ஜோசப், நாம எதுக்காக வந்திருக்கோம் சொல்லியா? ஏம்மா துணைக்கு இல்லாதம்மா? தம்பி ஜோசப், கொஞ்சம் இப்படி வாங்க பேசணும். இந்தம்மா காயத்ரி. யோ, என்ன என்ன தனியா விட்டு? உங்க பேர் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஐயோ, பெரிய இம்சியா இருக்கேடா. அங்கதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. ஐயோ, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போகும். அட கர்த்தரே, கர்த்தரே, நாங்க பொண்ணு பார்க்க வரல. பின்ன புரோக்கர் பரமசிவம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னா என்னது? ஐயோ காயத்ரி, என்னடி இப்படி வந்திருக்கிற? என்ன கேட்காத, நீ குடி வச்சிருக்கியே, அதோ அவரை கேளு. நான் குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாருன்னு? குளிச்சுட்டு எனக்கு அது கிணத்துல இருந்துருச்சு என் மேல கொட்டணும். அதுக்கு வேற ஆள பாருங்க. அப்போ நீங்களும் வேற வீடு பாத்துக்கோங்க. முதல்லதான் காதல் வரும் அப்படிங்கறியா? தம்பி காயத்ரி இப்படித்தான் எடக்கா பேசுறாலும் நினைக்காதீங்க, மனசுல ஒண்ணு கிடையாது. கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன், என்ன கொஞ்சம் வீம்பு பிடிப்பா. நீங்க தான் விட்டு கொடுக்கணும். இனிமே வேற வீடு பாக்க முடியுமா? பேசாம இறச்சு ஊத்திருங்க. அதெல்லாம் இறச்சு ஊத்திருவாங்க. ஊத்துங்க. நல்ல பசங்க. ஐயர் என்ன பண்ண போறீர்? என்ன வேலைடா இது? ஆபீசர் குளிப்பாட்டுறான், அசிஸ்டன்ட் தண்ணி இறச்சு ஊத்துறான். கர்த்தரே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கிணறாவது சின்னதா இருக்கப்படாதா? எவ்வளவு ஆழமான கிணறு! 20 வயசுல ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க குதிச்சான்னா புல் கிணறு போய் சேரவே மாட்டான். 60 வயசுல ஆப் கிணறு தான் போவான், அங்கேயே குளோஸ் ஆயிடுவான். அஜிரே ஆரம்பிங்க. மூச்சு திணறது, பாத்து ஊத்துங்க. ஆமா, பெரிய பழனி முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. சும்மாடி, எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சிரிக்கிற? என்ன குளிப்பாட்டணும் சொன்னப்போ வீடு காலி பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா? ஐயோ பீட, அப்ப உனக்கு மேல ஆசை? ஐயோ என்ன பாவம் பண்ணுமோ. தம்மா, அந்த நீல பக்கெட் என்னதுமா? அதனால என்னப்பா? என்னது நீல பக்கெட் தான், மாறினா ஒண்ணும் தப்பு இல்ல. அதுல தண்ணி இருக்குதுமா? ஐயோ, ஏ வெங்கடகிருஷ்ணா, ஐயரே இது நியாயமா? ஐயா கிணத்துக்குள்ள மெட்ரோ வாட்டர் லாரி போகாதே, தண்ணி தூக்கி மாடல. ஆமா, இதெல்லாம் இடையில படுதா? உள்ள டிராமா நடக்குது, அழல் சொல்லி அதான் படுதா. போய. ஆஹா, ஜிஜுலி பாவா, போய. பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சது, ஏசி ரூம், ஏசி காரு, அதையெல்லாம் வேணான்ட்டு இங்க கீழே மேலே இறக்கிற வேலை. வெங்கடகிருஷ்ணா, இவன் வெங்கடகிருஷ்ணன் இல்ல, சங்கடகிருஷ்ணன். போது, நிறுத்துங்க. கூட 5 பக்கெட் ஜாஸ்தியும் ஊத்திட்டீங்க.
இது என்ன டபுள் ஆக்டா? இங்க காயத்ரி அஜிர இவ்வளவு நேரம் நீ யாருக்குள்ள பாடிட்டு இருந்தீர்? என்ன ஏ ஏ எருமை? அதான் சொல்ல வரேன், போய் அங்க சொல்லாத. என்னைய பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காயத்ரி கிட்ட விளையாடுனா இப்படிதான். இத பாரு, என்ன முத முதல்ல பொண்ணு பாக்க வந்தாலும் நீதான். உன் கையால என் கழுத்துல தாலி கட்டாம நான் அடங்க மாட்டேன். உன்னை அடக்கணும்னா தாலி கயிறு வேண்டியது இல்ல, மூக்கலங்க இருந்தா போதும். எருமை பாக்கலாம். கீழே மீன் வறுக்கறாங்க போட்டுருக்கு, வாசனை மூக்க துளைக்குது, மூக்குல எக்ஸ்ட்ரா ரெண்டு ஓட்ட போடலாம் போட்டுருக்கேன். மீனம்மா மீனம்மா மீனம்மா. ஜோசப், அது என்ன என் நாத்தம்? கேரையில நான் திறக்கவே இல்ல, அதுக்குள்ள நாத்தம் அடிக்குதுன்னா எப்படி? இல்லப்பா, இந்த நாத்தம் நீ வரதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. அநேகமா இந்த கீழ் வீட்டுல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். மூக்க துளைக்கிறது அஜிரே, அது நாத்தம் இல்ல, வாசனை. கீழே யாரோ மீன் வறுக்கறாங்க. ஆஹா, மூக்குலயே சொல்லு கொட்டுதே. சொல்ல கொமட்டுறது எல்லாம் அந்த காயத்ரி பொண்ணோட வேலையா இருக்கும். வேணும்னு என்ன வம்பு கேட்கிறான், போய் கேளு. கேட்டு தரமாட்டேன்னா அது நமக்கு அசிங்க இல்ல? ஐயோ அசத்து அசத்து, நான் மீனை கேட்க சொல்லலையா? ஒரு பிராமணால் குடி இருக்கிற இடத்துல இப்படி வாசனை எல்லாம் வரப்படாதுன்னு போய் சொல்லு. என்ன ஐயர, வாசனை கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? வாசனை வாசனை, மாடியில் ஒரு பிராமணால் குடி இருக்காரு, நீ அந்த பக்கம் வராதேன்னு சொல்ல முடியுமா? உமக்கு வாசனை பிடிக்கலன்னா ஜன்னல் கதை மூடிக்க, அதை விட்டுட்டு அனாவசியம் போய் அங்க வம்புக்க முடியுமா? வாரம் சாப்பிடலாம். நாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? எப்படியாவது இந்த காலனி ஜனங்களை இங்கிருந்து காலி பண்ண வைக்கத்தான். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட வம்புழுத்துட்டே இருக்கிற, அப்புறம் நம்மளை காலி பண்றதுக்கு கம்பெனி வேற ஆள் அனுப்புவாங்க. போதும்யா போதும். அதை ஏன் கோபமா சொல்றீரு? போதும்னா நான் நிறுத்திக்கிறேன். சோத்த சொல்லல, உன் உபதேசத்தை சொல்றேன். அது என்ன கிண்ணம்? அது நம்ம ஐட்டம். நம்ம ஐட்டம்னா? இது உங்களுக்கு வேண்டிய சாம்பார் ரசம் பொரியல இருக்கு. ஆமா, இது சிக்கனமா இருக்கணுங்கறதுக்காக. சிக்கன் சிக்கனா? இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கலனா கூட மத்தவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, நல்ல பிள்ளை. காயத்ரி, இருங்க சொல்றேன். பாரு, உனக்கு சிக்கன் கறி பிடிக்குங்கிறதுக்காக சாமி ஆசையா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. உன் மேல பிரியந்தா, வா உள்ள போய் சாப்பிடலாம். இந்த காலனிக்காரருக்கு உன்ன கொல்றாங்களோ இல்லையோ, நான் ஒரு நாளைக்கு சாம்பார்ல வெச்சு வச்சு உன்ன கொல்லத்தாயா போறேன். என்ன சாமி பாரு, மனசு உலகத்திலேயே முத தடவையா நாய் ஏப்ப விட்டது நான் இன்னைக்கு பாக்குறேன். என்ன படுத்துதேர்? உண்ட களைப்பு. என்ன கிண்டலா? ஒரு நாள் சாப்பிடலாம் உயிரை போட போறது, படுத்தாம படியா? ஐயோ, எனக்கு சாப்பிடலன்னா தூக்கமே வராது. யோ, நாளைக்கு தூங்காம சேர்த்து வச்சு சாப்பிடலாம், படியா? சரியான தொணப்பல். ஐயோ, ஹாய் ஹாய்
என்ன இன்னும் தூங்கலையா? பாத்தா எப்படி தெரியுது, தூக்கத்துல நடக்கிற மாதிரி தெரியுதா? எங்க சாப்பாடு நாய் சாப்பிட்டுச்சு. நாயா? அது எப்படி சாப்பிட்டுச்சு? அம்மா, இப்ப இருக்கிற பசியில நாய் எப்படி சாப்பிட்டுச்சுன்னு நாலு காலை பரப்பி நான் செஞ்செல்லாம் காட்ட முடியாதுமா. பசி காது அடைக்குது, மிச்சம் மீது ஏதாவது இருந்தா சோறு கொடு. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்க கூடாது, மீன் வறுத்து வச்சிருந்தேன். அப்போ உங்க சாமி வந்து சிக்கன் தந்தாரா? சரி, வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு ரெண்டையும் சேர்த்தே அடிச்சிட்டேன். பழைய கஞ்சி இருக்குமா? ஐயோ, அத கூட மாட்டுக்கு ஊத்திட்டேனே. மாடு இன்னும் குடிச்சிருக்குமா? ஏ, கூட சேர்ந்து குடிக்கலான்னு தான். கர்த்தரே, இது என்ன வாழ்க்கடா? மாடு நாய் எல்லாம் சாப்பிட்டுருச்சு, நான் சாப்பிட முடியலையே. உங்க சாமி தூங்கிட்டாரா? யாரு, ஜுஜிலிப்பாவா? அதுக்கு என்ன, படுத்துண்டே தூங்கி இருக்கு. எனக்கு தான் தூக்கம் வராது, பசி. அம்மா காயத்ரி, ஒரு வேலை செய்யறியா? என்ன? உனக்கு பாட்டு பாட தெரியுமா? ஓ, யோ ஜோசப், என்ன அது? அம்மிங் அம்மிங்க, கதவு இடுக்கல எலி மாட்டின்ற மாதிரி கீச்சுக்கிட்டு இல்ல சத்தப்படுறா. அவ ரத்தின் பார்க்காம கூட என்ன வம்பு கிழக்கலாம். இரு, அவள ஏய், குறைச்ச குறைக்கிறதுக்கு நான் என்ன நாயா? அதை சொல்லலையா, டேப்ப சொன்னேன். அட பின்னு சாமி, காலங்காத்தால எனக்கு தூக்கம் வரும். அது காச்சு மூச்சு சத்தம் போட்டு என்ன எழுப்பி விட்டுருச்சு. அது சுப்பிரபாதையா? தெரியும் சாமி, அது திருப்பதி ஆண்டவன் கோயில் கூட சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். அது என்ன இந்த ரூமுக்குள்ள கல்யாணம் வீட்டு வச்சுட்டு மாதிரி வச்சு விட்டுரு. அம்மா, நீர் எப்ப எழுந்துச்சு? நான் என்ன ஒன்ன மாதிரி சோம்பேறியா? கோழி கூறப்பவே எழுந்துட்டேன். எழுப்புறதுக்கு மட்டும் கோழி, அதை தின்னா தப்பாக்கும். அது ராத்திரி என் கனவுல வந்து பாட்டு பாடுச்சு, பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு. ஆமா, பாடுச்சு. போ பாத்து போ, கோலம் போட்டிருக்கேன். போற இடமெல்லாம் விரட்டுறாங்க, என்ன விட்டு சாமி, நான் போயிடுறேன். என்ன ஜோசப், வீடு வாடகைக்குன்னு போர்டு போட்டிருக்காரு. என்ன பேப்பரை தலைகீழா படிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை குறுக்கெழுத்து போட்டிக்காரர் போறோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அவர் இன்னும் நமஸ்காரம் சொல்லலையே. நமஸ்காரம், தப்பா நினைக்காதீங்க. ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் வேஸ்ட் தானே. அதனாலதான் இன்னொரு நமஸ்காரம் வரட்டும்னு வெயிட் பண்ண. இப்ப பாருங்க, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து நமஸ்காரம். என் பேர் வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணன், கை கொடுங்க, கை கொடுங்க. ஹலோ ஜோசப், கை கொடுங்க, கை கொடுங்க, கை. ஹலோ ஜோசப், ஹவ் ஆர் யூ? ஹவ் யூ டு? உடுங்க சார், கை தான குடுக்குறீங்க. ஹலோ வெங்கடகிருஷ்ணன், உட்காருங்க, உட்காருங்க. மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன், நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. சார், என் பேர் ஜோசப். வெரி சாரி, எனக்கு மறதி ஜாஸ்தி. அஜிரே, சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. ஐயா, ஒண்ணு இல்லைங்க, ஜானகிமா வீட்டுல தற்சமயம் நாங்க வாடகை குடியிருக்கோம். ஓ, அந்த வெங்கடகிருஷ்ணனா? பத்திரிக்கையில கதையெல்லாம் எழுதுற. ஐயோ, நான் தான். முதல்ல கை கொடுங்க, கை கொடுங்க. குடியிருக்கலாம். இந்த வாடகை எல்லாம் வாடகை 58 ரூபாய் 63 பைசா, ரொம்ப கம்மியா இருக்குங்களே. என்னால அவ்வளவுதான் தர முடியும். நாங்க தங்கறதுக்கு நீங்க எங்க கொடுக்கணும்? அப்ப நீங்களே கொடுங்க. அம்மா, வீட்டுக்கு வாங்க. இந்த காலனிய பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் கொடுக்கறேன். அஜிர, நம்ம கரெக்டான சமயத்துல தான் வந்திருக்கோம். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். இந்த காலனி பசங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு சுலைமான் சேட்டாலையோ கம்பெனிக்காரங்களாலையோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடம் என்னதான் சொல்றதுக்கு சுலைமான் சேட்டு எந்த பத்திரமும் கிடையாது. அந்த பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட. என்கிட்ட தான் இருக்கு. நிஜமாவா? அந்த பத்திரத்தை காட்டுங்களா?
இந்த காலில் இருக்கிற பசங்க எல்லாம் இளநீ சீவர மாதிரி சீவி காலி பண்ணி பண்ணுவோம். நீங்க தான் முத இனிமே இந்த வீடு பாக்குற வேலையில நமக்கு வேண்டாம். பாக்குறா நீ தனியா பாரு, என்ன விட்டு நான் ஓடி போயிடுறேன். சுமாரியா ஐயோ ஐயோ ஐயோ, யாரையாவது மாட்டை வழியில கட்டி விட்டுவேன். யோ ஜோசப், அவுத்து முடியாத அஜிரே, இது ஜுஜிலிபாவோட மாடு, யாருதான் இருந்தா எனக்கு என்ன, ஏன் வழியில கட்டி விடணும். யோ அவுத்து முடியா. வேணா சாமி, ஒரு தடவை தலையில குப்பையை கொட்டிட்டு நான் பக்கிட்டு பக்கிட்டு தண்ணி சுமந்தேன். ஜுஜிலிபா மேட்டல இனிமே நான் தலையிடவே மாட்டேன். பயந்தான் குடி, எனக்கு என்ன பயம். இரு வர. சாமி, மாட்டு பொண்ணு வந்திருக்குது. யோ, என் மாட்டை அவுத்து விட்டுது யாரியா? யோ, யாரியா மாட்டை அவுத்து விட்டுது சொல்லுங்கயா. சாமி, இந்த அம்மா மாட்டை அவுத்து விட்டுது யாருன்னு தெரியுமா? ஐயோ, இந்த அம்மாவோட மாட்டை அவுத்து விட்டது யாருப்பா? தெரியாதுங்க. தெரியாதுங்களா? யோ கிண்டலா, நீ அவுத்து விட்டுதா அந்த பசங்க எல்லாரும் பாத்தாங்களா? இந்த பாருமா, உன் மாட்டு ஒண்ணு ஐயர் அவுத்து உள்ள. அவர் நடந்து வரும்போது கயிறு அவர் காலில தட்டி விட்டுச்சு. கைத்து முனையில மாடு இருந்தது அவர் பாக்கல. யோ சுமாரியா, இன்னும் பத்து நிமிஷத்துல என் மாடு வந்தாகணும், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, பால் கொடுக்கணும். என்னது மாட்டுக்கு நீ பால் குடுக்கறியா? என்ன கிண்டலா, இப்ப என் மாட்டை புடிச்சே ஆகணும், அப்படி இல்லன்னா இங்க ஒரு பெரிய ரகளைய நடக்கும். காயத்ரி, காயத்ரி, உன் மாடு செஞ்ச வேலையை பாத்தியா? என் பொண்ணோட ஜாக்கெட் பாவாடை எல்லாம் கிழிச்சு நாசம் பண்ணிடுச்சு. யோ, மாடு பாவாடை ரவிக்கும் கடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணு ஏன் உட்கார்ந்துருச்சு? எந்திரிச்சு போக வேண்டியதானயா? யோ, காய போட்டு இந்த பாவாடை சட்டையை கடிச்சிச்சியா? இந்த பாருமா, கிழிஞ்சு போன பாவாடை சட்டைக்கு வேலை வேற வாங்கி தர, நடக்கிறத வேற. யோ, சும்மா என்கிட்ட வந்து ஏகிறத, எதா இருந்தாலும் இந்த ஆளுகிட்ட பேசிக்க. மாட்ட அவுத்து விட்டதே இவர்தான். ஆமா, மாடை நான் தான் அவுத்து விட்டேன். மாட்டுக்கு ஒழுங்கா தீனி போட்டா அதுக்கு ரவிக்கு பாவாடை எல்லாம் தின்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு புது பாவாடை ரவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது உன் பொறுப்பு. எதுக்கு புதுசா வாங்கி கொடுக்கணும்? அதையே கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி போட்டா போகுது. யோ, உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாது, கையால சொன்னா தான் சரியா வரியா. ஓ ஓ ஓ ஓ, அண்ணே மாட்டுக்காரண்ணே, போச்சுக்காதீங்களே, புது பாவாடை ரவிக்க வேணும் உங்களுக்கு. எனக்கு இல்லையா, என் பொண்ணுக்கு. சரிண்ணே, சாயந்தரத்துக்குள்ள புது டிரஸ் வந்து சேரும், போதுமா? சாயந்தரத்துக்குள்ள வரல, உங்க ரெண்டு பேரும் உயிரோட விட மாட்டேன், ஜாக்கிரதை. சரி சரி, ஆத்திரப்படாதீங்க. வாமா. சுரா, என்ன நடக்க போதும்? யோ பயா. யோ, எங்கயா போற? அந்த பொண்ணுக்கு புது டிரஸ் வாங்கி தந்தா போதுமா? என் மாடு? மாட்டுக்கும் பாவாடை தாவணி வாங்கி தரணுமா? யோ, நீ சுமாரியா, என் மாடு ஓடி போச்சு, இப்ப என்னயா பண்றது? ஆமா, உன் மாடு வெளிநாடு ஓடி போயிடுச்சு, அது தின்ன துணிய ஜீரணம் ஆகுறதுக்கு எங்கயா சுத்திட்டு இருக்கும். கழுத போய் புடிச்சுக்க போடி. எனக்கு என்ன, நான் போறேன். என் மாட்ட பத்தி உனக்கு தெரியாது, பசி வேளை இந்த காலனில இருக்கிற துணி எல்லாம் கடிச்சு தின்னுடும். போ. என்னது மாடா இல்ல பெரிய சைஸ் எலியா, துணியா பார்த்து கடிச்சு கடிச்சு வச்சிட்டு வருது. என்ன ஜோசப் பண்றது, உனக்கு மாடு பிடிக்க தெரியுமா? என் பத்து வருஷ கம்பெனி சர்வீஸ்ல காக்கா பிடிக்கத்தான் தெரியும். ஓ, வாட் ட்ரபிள் நோ. யா.